அன்பிற்கினியே நண்பர்களே, இன்றைய வரலாற்று நிகழ்வுகள் 18 சார்லஸ் நெல்சன் மண்டேலா அவர்களின் வாழ்க்கை வரலாறை பற்றி பார்க்க இருக்கின்றோம். இது உங்கள் பிராட்ஜூம் யூடியூப் சேனல். இந்த சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் என்று கூறியவனாக பதிவிற்குள் வருகின்றோம். நிறவெறிக்கு எதிராக போராடிய முக்கிய தலைவர்கள் ஒருவராக இருந்த நெல்சன் மண்டேலா 1918 ஜூலை திங்கள் 18 தென்னாப்பிரிக்காவில் பிறந்தார்கள். நிறவெறி அரசுக்கு எதிராக போராடி 27 சிறை தண்டனை அனுபவித்த போராட்ட வீரர் நெல்சன் மண்டேலாவின் பிறந்த தினமான ஜூலை 18 ஐநா சபை சர்வதேச நெல்சன் மண்டேலா தினமாக 2009 அறிவித்தது. இவர்தம் அமைதிக்கும் மனித உரிமைக்கும் சுதந்திரத்திற்கும் நெல்சன் மண்டேலா ஆற்றிய பணிகளை கௌரவிக்க இத்தினம் அனுசரிக்கப்படுகிறது. இவர் சட்டம் பயின்ற பிறகு கருப்பின மக்களை பாதுகாப்பதற்காக உருவாக்கப்பட்ட தென் ஆப்பிரிக்கா தேசிய காங்கிரஸில் இணைந்து அதன் தலைவரானார். இனவாதம் கொள்கைக்கு எதிராக அறப்போராட்டங்கள் பலவற்றை நடத்தி வந்தார். அதன் பின் 1961 இந்த இயக்கத்தின் ஆயுதப்படை தலைவராக உருவெடுத்தார். இவர் மீது மனித உரிமை மீறல் குற்றம் சாட்டப்பட்டு 1962 கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். இவருக்கு 1964 ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டது. மன்னிப்பு கேட்டால் விடுதலை செய்கின்றோம் என அரசின் நிபந்தனையை நிராகரித்தார். நாட்டின் புதிய அரசு இவருடன் பேச்சுவார்த்தை நடத்தியது. இறுதியில் 1990 விடுதலை செய்யப்பட்டார். இறுதியில் 1997 தென் ஆப்பிரிக்காவின் முதல் கருப்பின அதிபரானார். நேரு சமாதான விருது, பாரத ரத்னா விருது, அமைதிக்கான நோபல் பரிசு போன்றவை இவருக்கு வழங்கப்பட்டுள்ளது. உலகம் முழுவதும் 250 மேற்பட்ட விருதுகளை பெற்றேலா 2013 95 வயதில் மறைந்தார்கள். முக்கிய நிகழ்வுகள்: 1861 ஜூலை 18 தெற்கு ஆசியாவின் முதல் பெண் மருத்துவரும் பிரிட்டிஷ் பேரரசின் முதல் பெண் பட்டதாரிகளில் ஒருவருமான கதம்பினி கங்குலி பீகார் மாநிலம் பகல்பூரில் பிறந்தார். 2013 ஜூலை 18 கவிஞர் வாலி அவர்கள் மறைந்தார்கள்.